Hi friends, welcome back to Joe's Vlogs Cookings. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா சுண்டவத்தல் குழம்பு தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு இது பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்த்துக்க போறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 7 வத்தல். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க, மசாலா வந்து கரிஞ்சி போயிடக்கூடாது. இப்போ நம்ம வத்தலும் வத்தல் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இனி நம்ம இதில் 1 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்சி சாருக்கு மாற்றியாச்சு. இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இனி நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டவத்தல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அதில் போட்டு 1-2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை 1 பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இனி நம்ம வெட்டி வச்சுருக்க 1 தக்காளி பழத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலா 3 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க மசாலாவை நம்ம வேறு எதுக்காச்சும் குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் குழம்பு, வெங்காய குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1-5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலையும் அதில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டவத்தலில் பாதி அதில் ஆட் பண்ணிவிட்டு பாதியை கை வச்சு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக அந்த பவுடரை அதில் ஆட் பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான், டேஸ்டான சுண்டவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.